Z5 ஆப்பை டவுன்லோட் செய்து முழு எபிசோடுகளையும் இலவசமாக காணுங்கள். மார்க்கண்டேயன் சார், இந்தங்க உங்க முத மாச சம்பளம். தேங்க்யூ சார். அம்மா சொல்லுங்கம்மா. கொஞ்சம் ஸ்நாக்ஸ் ஜூஸ் போட்டு எடுத்துட்டு வா. டேய் நீலகண்டா, மார்க்கு நீதான் கூப்பிட்டியா? என்னடா நீலா, இந்த வயசுல கூட பயப்படுற? என்னப்பா செய்யறது, பிறந்ததும் அப்பாவுக்கு பயப்படுறோம், அப்புறம் ஸ்கூலுக்கு போனா வாத்தியாருக்கு பயப்படுறோம், வேலை பார்க்குற இடத்துல முதலாளிக்கு பயப்படுறோம், வயசான காலத்துல பிள்ளைங்களுக்கு பயப்படுறோம். இப்படி பயந்து பயந்து வாழ்றதே வாழ்க்கையா போயிட்டு இருக்கு. இப்ப பாரு, உனக்கு பயந்து ஒரு சீரட்டை கீழே போட்டு அணைக்க வேண்டியதா போயிடுச்சு. அம்மா, நீங்க சொன்ன வேலையெல்லாம் முடிஞ்சிடுச்சு, நான் இப்போ கிளம்பலாமா? இன்னும் ஒரு வேலை மட்டும் இருக்கு, அதையும் செஞ்சுட்டு போயிடுறியா? சொல்லுங்கம்மா. ஃப்ரிட்ஜில் மஷ்ரூம் இருக்கும், டின்னருக்கு மஷ்ரூம் பிரியாணி பண்ணி ஹாட் பாக்ஸில் வச்சிரு. என்னப்பா எதுக்கு இப்படிலாம் செய்யற? ரொம்ப தேங்க்ஸ் நீலா. முதல் மாசம் சம்பளம் வாங்கியிருக்கண்டா. அட பாரா, வாழ்த்துக்கள் மார்க்கு. நம்ம ஓனரு காசு விஷயத்துல கரெக்டா இருப்பாரு, மாசம் பிறந்தா டான்னு சம்பளத்தை கொடுத்துருவாரு. சம்பளம்னு ஒண்ணு வாங்கி எவ்வளவு நாள் ஆச்சு, எப்படி எல்லாம் வேலை பார்த்து எவ்வளவு பெரிய பெரிய சம்பளம் எல்லாம் வாங்கியிருக்கேன். ஆனா இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில இந்த சம்பளம் வாங்குறது ரொம்ப பெரிய விஷயம்டா. இந்த காசு அப்படியே கொண்டு போய் அந்த ராஜா பையன் மூஞ்சில விட்டு எறியணும்டா. டே இருடா, ஏன் எப்ப பார்த்தாலும் சீரியஸாவே பேசிட்டு இருக்க? முதல் மாசம் சம்பளம் வாங்கியிருக்க, முதல்ல சீதாவுக்கு ஏதாவது வாங்கி கொடு. ஆமாண்டா நீலா, இது எனக்கு தோணாம போச்சே. ஆமா மார்க்கு, எவ்வளவோ கஷ்டத்தை ரெண்டு பேரும் அனுபவிச்சிட்டீங்க, முதல்ல சீதாவுக்கு உன் கையால ஏதாவது வாங்கி கொடுப்பா. நீ சொல்றது கரெக்ட் தான்டா. சரி, என்ன வாங்கி தரலாம்னு இருக்க? அதான் யோசனையா இருக்கு. ஒரு நல்ல பட்டு புடவையை எடுத்து கொடுத்து எங்கேயாவது கோயிலுக்கு கூட்டு போடா. முதலெல்லாம் சீதா காதுல கையிலனு நகை போட்டு அவ்வளவு அழகா இருப்பா, அவ எப்பவுமே நகை இல்லாம இருக்கவே மாட்டா. இப்ப அவ கழுத்துல மஞ்சள் கயிறையும் பெருங்காதோடையும் பார்க்கும்போது எனக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குடா. அவளுக்கு ஒரு கம்மல் வாங்கி கொடுக்கலான்னு தோணுது. ஏ மார்க்கு, தங்கத்துல கம்மல் வாங்கி தர அளவுக்கு சம்பளம் வாங்கிருக்கியா? தங்கம் என்ன விளைவிக்குது தெரியுமா? இன்னைக்கு விலைக்கு தங்கம் 38,000 ரூபா, அதுக்கு செய்கூலி சேதாரம் ஜிஎஸ்டி எல்லாமே தனி. ஆமாடா, நானும் கொஞ்சம் ஓவரா தான் பண்ணிட்டேன் போல இருக்கு மார்க்கு. தங்கம் மாதிரியே 1 கிராம் கோல்டுல செஞ்சு தருவாங்க, அதை வேணா நீ வாங்கிக்கூட. எப்படா நீலா, இந்த மாதிரி மேட்டர்லாம் இவ்வளவு தெரிஞ்சு வச்சிருக்க? டேய் போய் சந்தோஷமா வாங்கிக்கொடு. சரிடா நீலா, நான் வர்றேன். Thank you.
என்ன மிஸ்டர் மார்க்கண்டேயன், எதுக்கு இப்ப வீட்டுக்கு போகாம இங்க வர சொன்னீங்க? காரணமா தான். அதுதான் என்ன காரணம்னு கேக்குறேன். சீதா, அம்மனை பாத்தியா? நான் பாத்துட்டு தாங்க வரேன். என்ன விஷயம்னு சொல்லுங்க. சொல்றேன். நம்ம கல்யாணம் ஆன புதுசுல இந்த கோவிலுக்கு வந்தப்ப நீ என்ன சொன்னேன்னு ஞாபகம் இருக்கா? அம்மன் காதுல இருக்கிற கம்மல் கண்ணை பறிக்குதுன்னு சொன்னேன். ஏதோ அப்போ தெரியாம சொல்லிட்டேன். அதுக்காக இங்க வரும்போதெல்லாம் அதையே கேப்பீங்களா? என்ன பண்றது, இங்க வந்தாலே எனக்கு அதுதான் ஞாபகம் வருது. என்ன கிண்டல் பண்ணதெல்லாம் போதும், எதுக்காக வர சொன்னீங்கன்னு சொல்லுங்க. கண்ண மூடு. என்ன பில்டப் எல்லாம் பலமா இருக்குதே. கண்ண மூடு சொல்றேன். இப்ப கண்ண தர. ஐயோ, என்னங்க இது? கம்மல் சீதா. அது தெரியுது. இப்ப இருக்கிற கஷ்டத்துல எதுக்குங்க கம்மல்லாம்? நான் கேட்டனா? நீ கேட்டாதான் வாங்கி கொடுக்கணுமா என்ன? எனக்கு தோணிச்சு, வாங்கி கொடுத்தேன். நல்லா இருக்கா சீதா? நம்ம கல்யாணத்துக்கு அப்புறம் நான் உங்ககிட்ட என்ன கேட்டாலும் நீ எதுவும் வேண்டான்னு தான் சொல்லுவ. இந்த கோவில்ல நீ அம்மன் கம்மல் நல்லா இருக்குன்னு சொன்னப்பதான் நான் உனக்கு கம்மல் வாங்கி கொடுத்தேன். அது மாதிரி தான் இதுவும். போட்டுக்கோ. இப்போ உன்னை நகையோட பார்த்து பார்த்து உன் கையில காதுல எதுவும் இல்லாம பார்க்க முடியல சீதா. அதான் சம்பளம் கைக்கு வந்த உடனே உனக்கு தோடு வாங்கிட்டேன். இதை நான் நிறைய தடவை யோசிச்சேன், ஆனா அதுக்கு இப்பதான் நேரம் அமைஞ்சிருக்கு. என்னங்க, சம்பள பணத்துல இந்த நகையை வாங்கிட்டீங்களே, ராஜாவோட வட்டிக்கு என்ன பண்ணுவீங்க? அவன் கிடக்குறான், அவனை நான் பாத்துக்கிறேன். நீ கம்மல் போட்டு பாரு. போட்டுக்க சீதா. போடு, எடுத்து போடு. ரொம்ப அம்சமா இருக்கு. சரி, கைய காட்டு. எதுக்குங்க? சும்மா கேள்வி கேட்டுட்டு கைய காட்டு. என்ன? கைய காட்டு சொல்றேன். நல்லா இருக்கா? ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.